வெல்கம் அரவிந்த். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு கே தமிழ் யூடியூப் சேனல். வணக்கம். ஸோ இப்போது ரீசண்டாக இப்போது நேத்திலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. இன்னைக்கு காத்தாலேருந்து எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அதை பற்றியே பேசிகிட்ருக்காங்க. ஸோ யார் இந்த நோவெக்ஸ் கம்யூனிகேஷன், என்ன மாதிரி கம்பெனி, அவங்க என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக? நோவெக்ஸ் கம்யூனிகேஷன்ஸுங்கிறது ஒரு நாடு முழுவதும் செயல்படக்கூடிய ஒரு மியூசிக் காப்பிரைட் கம்பெனி சார். நோவெக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான லேபிள், மியூசிக் லேபிள்ஸோடைய பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆன்கிரவுண்ட் ரைட்ஸை நோவெக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க. பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு நட்சத்திர ஹோட்டல்லையோ ஒரு ஒரு மேரேஜ் ஹாலில் நடக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஈவெண்ட் அல்லது ஒரு கம்பெனியோட ஈவெண்ட், இந்த மாதிரி இடங்களில் நோவெக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான பாடல்களை யாராவது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நோவெக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட அங்கீகாரம் பெறணும். அந்த நிகழ்ச்சியாக முன்னாடி அங்கீகாரம் பெறணும். இது ஆஸ் பர் காப்பிரைட் ஆக்ட் அக்ராஸ் இந்தியா ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பெரும்பாலான நிறுவனங்கள் அதை வாங்கிடுவாங்க, அதற்கான பேப்பர் ஃபார்மாலிட்டிஸை கரெக்டாக பண்ணிடுவாங்க. இப்போது இந்த கடந்த மார்ச் மாதம் நடந்த மாஸ்டர் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் அதற்கான அங்கீகாரம் வாங்கலை. ஸோ அங்கே தான் அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது, அந்த காப்புரிமை மீறல்ன்றது அங்கே தான் நடைபெற்றுச்சு. ஆமாம் சார், சென்னையில் நடந்த அந்த லீலா பேலஸ் ஈவெண்ட்டில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ப்ரோக்ராம், பெரிய ஈவெண்ட்டாக பேசப்பட்டது. அந்த ஈவெண்ட்டில் நோவெக்ஸுக்கு சொந்தமான திங்க் மியூசிக் பாடல்களை வந்து பயன்படுத்தினாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு பொதுவாக என்ன கேள்வி, நீங்கள் அந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் சார், அது அவங்களுடைய பாட்டு அவங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, அதற்கு ஏன் உங்களுக்கு காப்பிரைட் கொடுக்கணுங்கிறது இருக்கும். அவங்களுடைய பாடல்களுக்கு நாம் கிளைம் பண்ண முடியாது, பண்ணவும் இல்லை. நாங்கள் கிளைம் பண்ணுற நோவெக்ஸ்லேருந்து கிளைம் பண்ணுறது நோவெக்ஸுடையக்கு சொந்தமான, நோவெக்ஸுக்கு சொந்தமான திங்க் மியூசிக் பாடல்களை அங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விக்ரம் வேதா திரைப்படத்திலேருந்து பாடல்கள் போடப்பட்டது, இந்த மாதிரி நோவெக்ஸுக்கு சம்மந்தமான நிறைய பாடல்களை அந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதற்கு நோவெக்ஸ்கிட்டேருந்து அங்கீகாரம் அவங்க பெறலை. ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு வயலேஷனாக பார்க்கப்படுது. அங்கேருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு சார். இப்போ நீங்கள் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறத பார்த்தேன். படத்தோட ப்ரொடியூசர் சேவியர் பிட்டோவை வந்து நீங்கள் எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அவரை தான் வந்து ஃபஸ்ட் அக்யூஸ்ட் மாதிரி போட்டிருக்கீங்க சார். அதாவது நம்ம படத்துடைய ஆத்தரைஸ்டு பர்சன் யாருங்கிறத பார்க்கணும் இல்லையா சார். நாங்கள் ஒரு ஏரியல் வியூவில் பார்க்கும்பொழுது அந்த படம் வந்து எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ்ன்ற ஒரு தான், அவங்களுடைய எல்லா பேனர் அண்ட் எல்லா போஸ்டர்ஸ்லையுமே அஃபீஷியலாக அதை தான் கொடுக்குறாங்க, எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் திரு சேவியர் பிரிட்டோ. அந்த நிகழ்ச்சியிலையுமே வந்து ப்ரொடியூசராக அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அந்த படத்தை. ஸோ ஒரு ப்ராடக்டோடைய முதலாளிகிட்ட தானே நம்ம அதை கிளைம் பண்ண முடியும். அந்த நடிகர்கிட்டையோ அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்டயோ கிளைம் பண்ணுறது சரியாக இருக்காது. நம்ம போய் அவங்ககிட்ட முறையிடுறோம், அவங்கள்ட்ட தான் நம்ம கிளைம் பண்ணுறோம், கேட்குறோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. பிஃபோர் ஃபைலிங் அ கம்ப்ளைண்ட் நாங்கள் வந்து அவங்களுக்கு அஃபீஷியலாக ஒரு கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம், எங்களுடைய கம்பெனியிலேருந்து அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கோம், லைக் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, இதில் நீங்கள் வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க, எங்கள் காப்பி ரைட்டு வாங்காமல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, மேபி ஓவர் சைட்டில் கூட நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம், அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு வி ஹாவ் அ ஆப்ஷன், வி ஹாவ் ஸ்கோப்னு சொல்லி மார்ச் மாதமே அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறோம் அஃபீஷியலாக. அதுக்கு எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாத காரணத்தினால எங்களுடைய லீகல் டீம்லேருந்து இதை போலீஸ் கேஸ் ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸ் கேஸ் அப்படிங்கும்போது இதை வந்து நான் நார்மலாக லா அண்ட் ஆர்டரில் ஃபைல் பண்ண முடியாது, இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுங்கிறதுனால அதுக்குன்னே இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் செல் இருக்குது, ஐபிஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் செல்லில் இதோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறோம், செப்டம்பர் மாதம் ஃபைல் பண்ணோம். அதுக்கு டைரக்ஷன் வாங்கியிருக்கோம், இப்போ கோர்ட்டில் வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் டைரக்ஷன் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க லீகல் ப்ரொசீடிங்ஸை டேக் ஓவர் பண்ணுவாங்க. கோர்ட்டில் இப்போ இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஏதோ ஒரு ஒரு இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, வெர்டிக்ட் ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த விதத்துலையாவது படத்தோட ரிலீஸை பாதிக்குமா? இல்லை, கோர்ட்டில் வெர்டிக்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. வெர்டிக்ட்டுன்றது ஒன்றும் கிடையாது, நாங்கள் போய் டைரக்ஷன் கேட்குறோம். ஆஸ் அ நீதிமன்றமாக நீங்கள் வந்து அமலாக்கப் பிரிவு காவல்துறையினருக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுங்கள், இதுக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்குறோம். அந்த ஆர்டர் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இது ரிலீஸுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நாங்கள் நம்ம பேசுகிறது வந்து இசை வெளியீட்டு விழாவை பற்றி. இசை வெளியீட்டு விழாங்கிறது ஒரு பதிவு, அவங்க அதை டாக்குமெண்டைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னும் 10 வருஷம் கழித்து பேசினா கூட மாஸ்டர் படத்தோடைய இசை வெளியீட்டு விழா அது தனி, படத்தோட ரிலீஸ் தனி. படத்தோட ரிலீஸை வந்து இது எந்த வகையிலையும் பாதிக்காது. அதை நோவெக்ஸுக்கு அதுக்கு அந்த அந்த அஜெண்டாவே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஹோட்டலில் இல்லை பப்ளிக் கேதரிங்கில் வந்து எந்த விதமான ஒரு பாட்டை வந்து பயன்படுத்தினாலும் நோவெக்ஸுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ தட் இஸ் த கேஸ். இப்போ வந்து லீலா பேலஸில் தான் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு.
ஸோ இப்போ இந்த லீலா பேலஸ் நிர்வாகம் கூட உங்களுக்கு தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி இது எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க? வாட் இஸ் த சிஸ்டம் யூ ஹேவ் டு மானிட்டர் திஸ் கண்ட்ரி? இந்த ஒரு வாய்ப்பை நான் எடுத்துக்கிறேன் சார். ஏன்னா இது நாங்கள் எப்படி செயல்படுறோங்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்குறத இது ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிறேன் நான். அதாவது சார், எந்த பாட்டு போட்டாலும் நோவெக்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த பாட்டை போடக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. நோவெக்ஸுக்கு சொந்தமான பாடல்களை எல்லாரும் தாராளமாக பயன்படுத்துங்க. பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதற்கான கமர்ஷியல் பே பண்ணி அதற்கான அங்கீகாரத்தை அவங்க பெறணும். இதை நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுலாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சர்ச் பீங் எ ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் எங்களுக்குன்னு எல்லாமே வெப்சைட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அவங்க ஒரு ஹோட்டலில் நாட் ஓன்லி நீங்கள் லீலா பேலஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் லீடிங் ஹோட்டல்ஸ் எந்த ப்ராப்பர்ட்டிக்கு போனீங்கனாலும் அங்கே நீங்கள் பேங்க்வெட் ஹாலில் அங்கே இருக்கக்கூடிய ஹாலில் வந்து நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா சச் அண்ட் சச் ஆத்தரைசேஷன்ஸ் எங்களுக்கு வேணுங்கிறத சொல்லிவிடுவாங்க. இந்தந்த கம்பெனி நோவெக்ஸில் இவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு, இவரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது பற்றின நாலேஜ் இல்லைனா கூட உடனே அந்த இடத்த வந்து அந்த இடத்துல அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிவிடுவாங்க. பண்ணி இது என்ன ஏதுன்ற டிஸ்கஷன் முடிஞ்சிடும். ஒரு சின்ன மேட்டர் தான் இது, ஒரு ஆத்தரைசேஷன் வாங்குறதுக்கு ஒரு சின்ன மேட்டர் தான், அது வாங்க முடியும். அறியாமையின் பேரில் பண்ணலாம், இல்லை இக்னரன்ஸ் இந்த இந்த இதையே நான் பண்ணணும், நான் ஏன் இந்த சதவீதம் நான் பெரிய ஆள், நீங்கள் உங்களுக்கே நான் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற இக்னரன்ஸில் இருக்கலாம். இது மாதிரி காரணங்களால தான் இது வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் நடந்துருது. இதை நாங்கள் எப்படி மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்கு இதுக்கான ஒரு ட்ரெயின்டு ரிசோர்ஸஸ் வச்சுருக்குறோம் அக்ராஸ் த நேஷன். இந்தியா முழுவதும் இதற்குனே பயிற்சி கொடுக்கப்பட்டு நேர்த்தியான கட்டமைப்பு இருக்குது. இதுக்கு ஒவ்வொரு ஹோட்டல்களுக்கும் முறைப்படி ஹோட்டலுடைய அனுமதியின் பேரில் அங்கே போய் நாங்கள் தினசரி அதை பார்க்குறோம். ஒவ்வொரு ஹோட்டலும் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது, அங்கே நிகழ்ச்சி நடக்குது, ஒருத்தவங்க அங்கீகாரம் பெறலை அப்படின்னா அந்த ஸ்பாட்லேயே வச்சு அவங்களுக்கு நாங்கள் வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம். நாங்கள் நோவெக்ஸ்லேருந்து வந்திருக்கோம், இதுதான் சச் அண்ட் சச் விஷயம்னு சொல்லி நாங்கள் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு செயல்படுது. வி ஹாவ் அ ஹியூஜ் டீம், அந்த டீம் படி தான் நாங்கள் டீம் வச்சு தான் மானிட்டர் பண்ணுறோம். ஏன்னா அது டிஜிட்டல் மாதிரி உட்காந்த இடத்துல பண்ண முடியாது. இதில் வந்து பப்ளிக் பர்ஃபார்மன்ஸுங்கிறனால ஃபிசிக்கலாக ஒருத்தர் போய் தான் இதை மானிட்டர் பண்ணணும், அவர் நேர்மையாக நடந்துக்கணும். இது மாதிரி பல சவால்கள் இருக்கிறனால இதுக்கு வந்து நோவெக்ஸ் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ரிசோர்ஸை ட்ரெயின் பண்ணி நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து. ஸோ இது பார்க்கும்போது எல்லாருக்கும் ஏதோ பாட்டுக்கு பணம் கேட்குறாங்க அப்படின்னு தோணும், பட் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் இருக்குது. இதை நம்பி நிறைய பேருடைய குடும்பங்கள் இருக்குது, மியூசிஷியன்ஸ் மட்டும் கிடையாது, இதை நம்பி நிறைய பேருடைய வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஓகே, இப்போ நீங்கள் ராயல்ட்டி கிளைம் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் எந்த மாதிரி இப்போ ராயல்ட்டி ஒரு பே பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும் உங்களுக்கு? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வந்து மியூசிக் ரிசப்ஷன் நடக்குது, கல்யாண ரிசப்ஷன் நடக்குது, அதில் ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்து இளையராஜா பாட்டை ப்ளே பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, இதுக்கு உண்டான அந்த ரேட்ஸு இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இது என்ன மாதிரி பேஸிஸில் இது வந்து கால்குலேட் பண்ணுறீங்க, எப்படி இது? கண்டிப்பாக சார், இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, நிறைய பேருக்கு இந்த சந்தேகமும் இருக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது வந்து இது இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன், நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் இது வந்து நீங்கள் பெரிய கம்பெனியாக நீங்கள் எவ்வளோ கொடுங்க, நீங்கள் சின்ன கம்பெனியாக நீங்கள் எவ்வளோ கொடுங்க, நீங்கள் எனக்கு தெரிஞ்சவராக ஃப்ரீயாக வச்சுக்கோங்கன்றது கிடையாது. அதே மாதிரி இது வந்து மூணு மணி நேரம் ப்ரோக்ராம், இந்த இத்தனை பாட்டு தான் போட போகிறோம் அப்படின்ற அடிப்படையிலையும் கிடையாது. இப்போ எப்படி தியேட்டரில் டிக்கெட் வசூல் பண்ணுவாங்க, எத்தனை பேர் வருகிறார்களோ அதை பொறுத்து தான் தியேட்டருக்கு வருமானம். அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸும், அந்த நிகழ்ச்சியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இது. அதை நீங்கள் அக்யூரேட்டாக அதையும் மெஷர் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸ்லாப் வச்சுருக்கோம். 150 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டுக்கு டிக்கெட் போடாத ஒரு ஷோ, ஒரு கம்பெனியோடைய கான்ஃபரன்ஸ் நடக்குது, 150 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லாப். 150 300 பேர் வரைக்கும் இருக்கிற க்ரௌடு கேதரிங் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லாப். அந்த ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். இப்போ நோவெக்ஸில் சுமாராக 2-3 லட்சம் பாடல்கள் இருக்குது, எல்லா லாங்குவேஜும் சேர்த்து, ஹிந்தி, போஜ்பூரி, பஞ்சாபி, தமிழில் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது. இது எல்லா பாட்டையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு பாட்டு பயன்படுத்தணும், ரெண்டு பாட்டு பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. நீங்கள் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்கிறத டிக்ளேர் பண்ணி அதற்கான அங்கீகாரத்தை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு நிகழ்ச்சி காலைல 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடந்தால் கூட, அல்லது 1 மணி நேரம் நடந்தால் கூட, அந்த டயத்தில் எத்தனை பாடல்கள் வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த சோர்ஸில் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் டெக்னாலஜி வந்துடுச்சு, மொபைல்லேருந்தே கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்பீக்கரில் ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு டிஜே சிஸ்டம் மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சோர்ஸில் வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். நோவெக்ஸுக்கு சொந்தமான பாடல்களை பயன்படுத்தும் போது லைசன்ஸ் வாங்கணும், அதற்கு காஸ்ட் வந்து இதன் அடிப்படையில் தான் வாங்கப்படுது. அது டிக்கெட்டட் ஷோவா இல்லையா ஃபஸ்ட்டு பேராமீட்டர், ரெண்டாவது எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அடிப்படையில் தான் இதோடைய சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இது நோவெக்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போனாங்க அப்படின்னா இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட், இது வந்து எங்கேயுமே மூடி மறைக்கப்பட்ட விஷயம் கிடையாது.
novex.in அப்படிங்கிற இணையதளத்தில் போனாங்கன்னா இதோடைய ரேட்ஸ் என்னென்ன, இவங்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் இருக்குது, இது இது எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறாங்க, எல்லா தகவல்களுமே அந்த இணையதளத்தில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூசர்கிட்ட பேசியிருப்பீங்க, இல்லை அவங்க உங்கள்கிட்ட இது பண்ணியிருப்பாங்க, இப்போ அவங்க சைட்லேருந்து இதுக்கு உண்டான என்ன அடுத்து அவங்க சைட்லேருந்து என்ன சொன்னாங்க இப்போ இது? இல்லை, இன்னும் அவங்க தயாரிப்பாளர் தரப்புலேருந்து எங்களுக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியல சார். ஏன்னா எங்கள் சைட்லேருந்து எல்லாருமே பேச மாட்டாங்க, இதுக்குன்னு ஆத்தரைஸ் லீகல் பர்சன் இருப்பாங்க, பேசுவதாக இருந்தால் அவங்க தான் பேசணும். ஏன்னா இது சின்ஸ் இட் இஸ் சப்ஜூடிஸ், இதை வந்து அவுட் ஆஃப் கோர்ட் பேசணும், பேசக்கூடாது, அதுக்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதனால் அப்படியே பேசுவதாக இருந்தால் கூட எங்களுடைய லீகல் டீம் தான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்களோ, இல்லை அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா எங்கள் லீகல் டீம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதோடைய ப்ரொசீஜர். இது வரைக்கும் எதுவும் அவங்க சைட்லேருந்து காண்டாக்ட் பண்ண மாதிரி தெரியல, பண்ணினாலும் அதை எங்கள் லீகல் டீமில் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இதனால் ரிலீஸுக்கும் இதுக்கும் எந்த விதமான கண்டிப்பாக இருக்காது சார், கண்டிப்பாக. ஏன்னா சி வி ஆர் டூயிங் எ பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அப்படிங்கும்போது நாங்கள் ஏன் வந்து நாங்கள் அரசியல் பண்ணலையே, நாங்கள் ஏன் ஒரு சினிமா படத்தை தடுத்து நிறுத்த போகிறோம்? அந்த திரைப்படம் ரொம்ப நாளாக காத்திருந்த படம், திரையரங்குகளில் வரணும், தயாரிப்பாளர் அதீதமான ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசையம். படத்தை தடுத்து நிறுத்தணும், ஒரு ரசிகனுக்கு போய் சேர வேண்டிய ப்ராடக்டை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் நோவெக்ஸ் இஸ் நாட் அஃபிஷியலி பவுண்ட் டு இட். ஏன்னா இப்போ இது ஒரு இந்த ரீசன்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி விஜய் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனாலும் ஒன்று கதை திருட்டு வரும், இல்லை ஏதாவது ஒரு விதமான ஒரு ஒரு பிரச்சனை வர்றது ரொம்ப காமன் ஆகி போச்சு. இப்போ இந்த வாட்டி இந்த படத்துக்கு எதுவுமே வரலையே நினைக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி ஒன்று வரும்போது ஆஹா கிளம்பிட்டாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எல்லாருக்குமே இருக்குது. ரொம்ப ஒரு கோஇன்சிடென்ஸ்ன்னு தான் சொல்லணும் சார். என்னென்னா சி அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாக தான் இருந்தது. ஃபிக்ஸ்டு டேட்னு ஒன்று கிடையாது. ஏன்னா நமக்கு நிறைய பேண்டமிக் லாக்டவுன்னால டேட்ஸ் தள்ளி போயிட்டே இருந்தது, திரையரங்குகளை ஆப்ரேட் பண்ணுறதுல கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ டேட் எப்போ ரிலீஸ் டேட்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. ரிலீஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நாங்கள் செப்டம்பர்லேயே ஐபிஆரில் ஃபைல் பண்ணிட்டோம், மார்ச்லேயே அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறோம், ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேயே இதை வந்து கோர்ட்டில் நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாம் ரிலீஸை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. தற்செயலாக ரிலீஸுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிது, அது இப்போ ஒரு பெரிய செய்தியாக வந்துடுச்சு. இதுக்கும் ரிலீஸுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. நாங்களுமே ஆவலாக இருக்கிறோம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ ரிலீஸை நாங்கள் எந்த விதத்துலையும் பாதிக்காது. இது தனிப்பட்ட முறை விஷயம் கிடையாது. ஒரு நிறுவனமும் இன்னொரு நிறுவனமும் அஃபீஷியலாக இது பண்ணிக்குது. இது நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய பொதுமக்களுக்கு, நிறைய வெகுஜன மக்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு கிடைக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ தேங்க்ஸ் சார். நன்றி சார். நன்றி நன்றி. கேட்டமிழ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.